அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். தரமட்டு மாணவர்களுக்காக அலகு இரண்டின் தலைப்பான புவியின் தனித்துவம் பற்றிய விளக்கத்தினை மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தோம். அதன் தொடர்ச்சியினை இந்த காணொளியினூடாக காணக்கூடியதாக இருக்கும். சமவிராய காலம் என்றால் என்னவென்று பார்க்கின்ற போதோ, புவியானது சூரியனை சுற்றி வருகின்ற போதோ சூரியன் மத்திய கோட்டில் இரு தடவைகள் உச்சம் கொடுக்கின்றது. அந்த காலங்களாக மார்ச் 21 செப்டம்பர் 23 ஆகிய இரு மாதங்களிலும் சூரியன் மத்திய கோட்டில் உச்சம் கொடுக்கின்றது. அதனை சமவிராய காலம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல் சூரிய கனநிலை நேரம் என்றால் சூரியன் மகர கோட்டில் அல்லது கடக கோட்டில் உச்சம் கொடுக்கும் காலங்களை சூரிய கனநிலை நேரம் என அழைக்கப்படுகின்றது. அதனை பார்க்கின்ற போது மகர கோட்டில் டிசம்பர் 22 அதே போன்று கடக கோட்டில் ஜூன் 21 ஆகிய காலங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. இதனை மாறி சூரிய கனநிலை காலம் எனவும் கோடை சூரிய கனநிலை காலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த படத்தினை அவதானிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு புவி சூரியனை சுற்றி வருகின்ற போது ஏற்படுகின்ற பருவ கால மாற்றங்களை விளங்கக்கூடியதாகவும் எந்தெந்த காலங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் மத்திய கோட்டில் சூரியன் உச்சம் கொடுக்கும் காலமாக செப்டம்பர் 23 மார்ச் 21 ஆகிய மாதங்களை குறிப்பிடலாம். அம்புக்குறி மூலம் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து மகர கோட்டில் சூரியன் உச்சம் கொடுப்பது டிசம்பர் 22, கடக கோட்டில் ஜூன் 21. அடுத்து வருடத்தில் காணப்படுகின்ற பிரதான 4 பருவ காலங்களை பற்றி நோக்குகையில், முதலாவதாக கோடை காலம், அடுத்து இலையுதிர் காலம், குளிர்காலம், இலை துளிர்காலம் என்று 4 வகையிலாக பருவ காலங்களை கருத முடியும். அந்த வகையில் கோடை காலம் என்கின்ற போது அது வட அரைக்கோளத்தில் ஜூன் மாதத்திலும் தென் அரைக்கோளத்தில் டிசம்பர் மாதத்திலும் ஏற்படுகின்றது. கோடை காலத்தின் இயல்புகளாக அதிக வெப்பநிலை காணப்படுதல், பகற்காலம் நீண்டதாக காணப்படுதல், நீர் பற்றாக்குறை காணப்படுதல், அதிக வெப்பநிலை காரணமாக உயிரினங்களுக்கு கடினமான காலமாக காணப்படுகின்றது. அதே போன்று இலையுதிர் காலம் எனும்போது அது வட அரைக்கோளத்தில் செப்டம்பர் மாதத்திலும் தென் அரைக்கோளத்தில் மார்ச் மாதத்திலும் இடம்பெறுகின்றது. இலையுதிர் காலத்தின் இயல்புகளாக வெப்பநிலை படிப்படியாக குறைவடைதல், மரங்களின் இலை உதிர ஆரம்பித்தல் ஆகும். அதே போன்று குளிர்காலம் எனும்போது குளிர்காலம் வட அரைக்கோளத்தில் டிசம்பர் மாதத்திலும் தென் அரைக்கோளத்தில் ஜூன் மாதத்திலும் ஏற்படுகின்றது. குளிர்காலத்தின் இயல்புகளாக வெப்பநிலை மிக குறைவாக காணப்படும், இரவு நீண்டதாக காணப்படும், அநேகமான பகுதிகளில் பனிவீழ்ச்சிகள் இடம்பெறும், மரங்களின் இலைகள் முழுமையாக உதிர்ந்திருக்கும், மனித செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படும். அதே போன்று இலை துளிர்காலம் எனும்போது வட அரைக்கோளத்தில் மார்ச் மாதத்திலும் தென் அரைக்கோளத்தில் செப்டம்பர் மாதத்திலும் இடம்பெறுகின்றது. இலை துளிர்காலத்தின் இயல்புகளாக வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும், பனிக்கட்டிகள் மெதுவாக கரைந்து செல்லும், தனிப்பட்ட தாவர வளர்ச்சியானது செழிப்பாக வளரத் தொடங்கும். நோக்க வேண்டிய விடயமானது புவியில் காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் வளிக்கோளம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் அன்றாடம் சுவாசிக்கின்ற காற்று வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் புவியை சூழ்ந்து காணப்படுகின்ற பல்வேறு வகையான வாயுக்கள் உள்ளடங்கிய மெல்லிய படை வளிமண்டலமாகும். புவியின் ஈர்ப்பு சக்தி காரணமாக வளிமண்டலம் புவியுடன் இணைந்து காணப்படுகின்றது. அதே அடிப்படையில் புவியில் காணப்படும் வாயுக்களை பற்றி நோக்குகையில் நைதரசன் அதன் அளவு வீதம் வந்து 78.9% ஆக்சிஜன் 20.95%, கார்பனீர் ஆக்சைட் வந்து 0.93%, ஆகன் வந்து 0.03%, ஓசோன் வந்து 0.06% காணப்படுகின்றது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது வளிமண்டலத்தின் முக்கியத்துவம். மாணவர்கள் தரம் 6, 7 போன்ற தரங்களில் கற்றிருப்பீர்கள் வளியின் முக்கியத்துவம்.
அந்த வகையில் வளிமண்டலத்தின் முக்கியத்துவம் பார்க்கையில் மனிதர்களும் விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை வழங்குகின்றது. தாவரங்களினது ஒளி தொகுப்பிற்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடினை வழங்குகின்றது. புவியின் மேற்பரப்பு வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றது. அதே போன்று விண்வெளியிலிருந்து புவிக்கு வருகின்ற விண்கற்களை வந்து வளிமண்டலத்துடன் தாக்கமுற்று அங்கே அழிவதனால் அவை புவி வந்து அடைந்து அதன் மூலம் புவிக்கு ஏற்படுகின்ற தாக்கத்தை வந்து வளிமண்டலம் தடுக்கின்றது. எனவே இதை கற்பதன் ஊடாக மாணவர்களுக்கு புரிந்திருக்கின்றோம் வளிமண்டலத்தின் முக்கியத்துவம். வளிமண்டலம் வந்து ஒரு மனித உயிரினங்கள் வந்து உலகத்தில் வாழ்வதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து புவியின் முக்கிய மூலக்கூறான நீர் பற்றிய விளக்கத்தினை மாணவர்களுக்கு வழங்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் நீரானது புவியில் திரவ நிலையிலும் திண்ம நிலையிலும் வாயு நிலையிலும் காணப்படுகின்றது. திரவ நிலை எனும் போது அது நீர் வடிவிலும் திண்ம நிலை என்கின்ற போது பனிக்கட்டியாகவும் வாயு நிலை நீராவியாகவும் காணப்படுகின்றது. புவியின் நீரின் பரம்பல் பற்றி நோக்குகையில் சமுத்திரங்கள் மற்றும் கடல்களில் 97% தரைக்குள் நீர் 1.75% பனிக்கட்டியாக 1.75% நன்னீராக 0.5% காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் நன்னீரின் அளவு வந்து மிக குறைவாக காணப்படுது. எனவே நீரை வந்து மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக மாணவர்கள் நாம் கையாள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியதாக. அடுத்து நீரின் முக்கியத்துவம் பற்றி நோக்குகையில் நீரின் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் மாணவர்களுக்கு உயிரினங்கள் நிலைத்திருப்பதற்கு நீர் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அடுத்து வீட்டு தேவைகளுக்கு, விவசாய நடவடிக்கைகளுக்கு, கைத்தொழிலுக்காக, போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக, மின்வலு உற்பத்திக்காக, பொழுதுபோக்கு செயற்பாடுகளுக்காக நீர்